ஏங்க நான் சொன்னா கோச்சிக்கிற மாட்டீங்க ஆ சொல்லு நம்ம காதல உங்க வீட்ல ஏத்துக்குறவங்களா கண்டிப்பா ஏத்துக்குறவங்க அதுக்கு தான பேசிறதுக்கு வர சொல்லிருக்கேன் ஒண்ணும் கவலைப்படாத அப்படி ஏத்துக்கலட்டி கண்டிப்பா நான் சூசைட் பண்ணிக்கிறேன் ஏ அப்படி எல்லாம் சொல்லாத லூசு மாதிரி பேசாத நம்ம காதல் நேர்மையான காதல் நம்ம உண்மையா லவ் பண்றோம் கண்டிப்பா நம்ம காதல் உண்மையா சக்சஸ் ஆகும் சார் உங்க காதல் உண்மையான காதல் சார் கண்டிப்பா செய்யுங்க சார் சொல்லுங்க எதுக்கு வர சொன்னீங்க சூர்யா இவங்க பேர் காமணி இனிமே இவங்க தான் இவங்க தான் உங்க லைஃப் பண்ண சொல்ல வரீங்க அதானே இல்ல சூர்யா நான் என்ன சொல்ல வரேன்னா நான் 10th படிக்கும் போது என் பக்கத்துல இந்த பரிமளாக்கு பல்ல காமிச்சிட்டு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தீங்க அத நான் ஏத்துக்கிட்டேன் 12th படிக்கும் போது என்ன டியூஷன் அனுப்பிச்சு டியூஷன் டீச்சர்க்கே நீங்க டியூஷன் எடுத்தீங்க அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன் நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்க பக்கத்துல இருந்த கிளாஸ்மேட் கிர்ஜாவை கில்மா பண்ணி கில்சா பண்ணீங்க அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன் அதோட வா நிறுத்துனீங்க எனக்கு ரீசார்ஜ் பண்ற சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ரீட்டாவே நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டீங்க அதையும் நான் ஆமோதிச்சேன் கவிதாவை கழட்டி விட்டீங்க பூனாவை புரட்டி எடுத்தீங்க மேனகாவை மிரட்டி விட்டீங்க இப்ப வீட்டு வேலைக்காரிய வீட்டுக்காரியாக்கிட்டீங்க கழுத்து நீட்டினா கரெக்டா இருப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் கழுத்தையும் நீட்டினேன் ஆனா நீங்க வீட்டை ஓசோனே கரெக்ட் பண்ணி அவங்க கற்பையை கழச்சிட்டீங்க இதுக்கு ஒரு முடிவு சொல்லியா நீங்க சூர்யா கொஞ்சம் யோசிச்சு பாரு குமரேசனை லவ் பண்ணிட்டு ராகுலுக்கு மெசேஜ் பண்ண கண்ணனை கரெக்ட் பண்ணிட்டு பிரகாஷை பிக்கப் பண்ண கார்த்தியை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சசிட்ட மோதிரத்தை மாத்தினேன் வீரமணிக்கு முத்தம் கொடுத்துட்டு நல்ல மணியை வச்சுக்கிட்டேன் சூர்யாவுக்கு மாலையை மாத்திட்டு சுதாகரை சேர்த்துக்கிட்டேன் செந்திலோட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிவிட்டு வைரமுத்தை வச்சுக்கிட்டேன் கோவிந்தனோட கும்மாளம் போட்டுட்டு சீனிவாசனை சீரழிச்சிட்டேன் விக்கிய வெயிட்டிங்கில் போட்டேன் கரண் அலையப்பட்டேன் சதீஷோட ரூம் போட்டேன் விஜயோட சண்டை போட்டேன் கடைசியில் ஒத்த மரமாக தனியாக தத்தளிச்சு நின்றேன் அந்த மரத்துக்கு தண்ணியை பாய்ச்சி தாகத்தை நான் தணிச்சேன் நீ என் வாழ்க்கை துணியாக கிடைக்கணும்னு இருக்காங்க ஆனா நீ மிஸ்டர் பிளாக் சூர்யா எனக்கு அதிகமான பெட்ரோல் போறத விட என் வண்டிக்கு நான் அதிகமா பெட்ரோல் போட்டேனே ஏன் அதுல நீ உட்காந்து போறதுக்காக உனக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு உங்க ஆத்தாளுக்கும் உங்க அக்காவுக்கும் தங்கச்சிக்கு நான் மெசேஜ் பண்ணனே ஏன் அவங்களை கவுத்துட்டு உன்னை கரெக்ட் பண்றதுக்காக உனக்கு ரூம் போட்டு கொடுத்துட்டு உன் ஃப்ரெண்ட் பிரியாவோட ரூம்ல நான் போய் படுத்தனே ஏன் உனக்கு இது 1000 கோடி ஒரே காரணத்துக்காக என் ஃப்ரெண்டு பிரபு நீ பீச்சு கூட்டி பண்ண அவன் ஃப்ரெண்டு சண்முகத்தை நீ ஷாட்டிங் பண்ண கார்த்திக ராஜாவை கரை பண்ணி அவனவே நீ கசமசா பண்ண பாண்டிய படத்து கூட்டி பண்ண ஆண்டி சாமிட்டு ஆயில மாத்தின சேதராமனை டைவர்ஸ் பண்ண கணேசனை கசமசா பண்ண செல்வத்தை சீரழிச்ச செல்வகுமார சின்ன பண்ண மாக்கின மிலிட்ரிக்காரன் போச போஸ்ட்மார்டம் பண்ண உனக்காக ஃபைட் பண்ண பொறுமையை கையாண்ட சாதனாவை கழட்டி விட்டு சந்திரப்ப சூழ்நிலையில் உன்னைய மனைவியான ஏத்துக்கிட்டேன் ஆனா அவங்க யாரும் என் கூட நிரந்தரமா இல்லை பாசமா இல்லை அன்பா இல்லை அரவணைப்பா இல்லை உன் கூட கடைசியாக வாழன் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை தேடி உன்னை நம்பி நான் வந்தேன் சூர்யா கண்ணால் பேசிக்கிட்டேன் காய்கறி எடுக்கும் போது கரெக்ட் பண்ணேன் கற்பத்துக்கு காரணமானேன் கட்டிக்கிறேன்னு உத்தரவு கொடுத்தேன் வேலைக்காரிய வேலைக்காரியாக பார்க்காம அவளை என் வீட்டுக்காரி ஆக்கிட்டேன் சூர்யா காதல்ன்றது ரொம்ப புனிதமானது ஆனால் என்னுடைய காதல் ரொம்ப தூய்மையானது படித்தவங்களோட வாழ்கிறத விட மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்கிறத வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் தேடிக்கிட்டேன் உன்னோட வாழ்க்கைய நீ தேடிக்க சபாஸ் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் உங்க வாழ்க்கை துணைய நீங்க தேடிக்கிட்டீங்க என் வாழ்க்கை துணைய நான் தேடிக்கிறேன் காமேஷ் ப்ளீஸ் கம் காமேஷ் நீயுமா காரை எனக்கு சொந்தமாக்குனீங்க அந்த கார் டிரைவரை நான் சொந்தமாக்கிட்டேன் நான் பாதுகாப்பாக இருக்குன்னு என் ஃப்ரெண்ட் ரூமில் போய் நீங்கள் படுத்தீங்க ஆனால் என் ஃப்ரெண்டு பாதுகாப்பாக இருக்கணும்னு அவர் என் ரூமில் வந்து படுத்துக்கிட்டாரு
பஞ்சர் ஆனது வண்டி மட்டும் இல்லை, என் மனசும் தான். உங்கள் காதலை போல் எங்கள் காதலும் புனிதமானது தான். இனிமே தான் எங்கள் வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். கமேஷ், வண்டி எடுங்க. சூர்யா, அது ஏன் வண்டி? மன்னிக்கணும், எப்போ நீங்கள் என்ன வேணான்னு சொன்னீங்களோ அப்போவே இந்த லாரி உங்களுக்கு சொந்தம், அந்த காரு எனக்கு சொந்தம். இத்தனை நாள் நீங்கள் குளத்தில் தான் நீந்திட்டு இருந்தீங்க, இனிமே தான் அந்த கடலில் நீந்த போகிறீங்க. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் நீங்கள் நானும் ஒன்றா சேர்ந்து நீந்தலாம். காமேஷ், வாங்க போகலாம். டேய், அந்த வண்டியுமாடா? இந்த வண்டி மட்டும் இல்லை, எல்லா வண்டியும் நம்ம வண்டி தான். காமினி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த வண்டி போனால் என்ன, நான் வேறு வண்டியை பிக்கப் பண்ணி தரேன். கேப் ஏதாவது புக் பண்ணவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இதெல்லாம் முதலே நடக்கும் தெரிஞ்சு தான் என் ஃப்ரெண்டு நித்யானந்தை வர சொல்லியிருக்கேன். வரவும் சேர்ந்து போகலாம். ஓ, அப்படியா? ம், ஆமாம். எப்போ வருவார்? இப்போ வந்துடுவான். உன் ஃப்ரெண்டு பேர் நித்யானந்தாவா? நல்ல பேரா இருக்கு. ஹாய் காமினி, ப்ளீஸ் கம். ஹாய், வேர் ஹவ் யூ கம் ஃப்ரம்? நானும் தான் உங்க கூட வர்றேன். சாரி, பேக் டைப் ப்ராப்ளம், ஒன்லி ஒன் பர்சன். ஓகே, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஸ்டர் பிளாக், நீங்கள் ஏதாச்சும் வண்டி பிடிச்சி போயிருங்க, நான் இவரை பிக்கப் பண்ணிக்கிறேன். ரெகுலர் கஸ்டமர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பாய், சி யூ. என்னைய கழட்டி விட்டுட்டு அவனோட கைலாசத்துக்கு கிளம்பிட்டான். டே நித்யானந்தா. தம்பி, தம்பி, என்ன லவ்வா? ஆமாங்கய்யா. நானும் உன்ன மாதிரி தான்யா, ஒருத்திய கூட விடுறது இல்லையா. பல பேரை பழுது பார்த்துட்டு இப்படி பழுதடைஞ்சு போய் உட்காந்துருக்கேன் ஐயா. ஒருத்தருக்கு ஒருத்தியா உண்மையா இருந்தா இந்த பிரச்சனையே வராதப்பா. ஒரு சில பொம்பளை பிள்ளைகிட்ட சில ஆம்பளை பயலுக உண்மையா இருப்பாங்க, ஆனா அந்த பொம்பளை பிள்ளைய உண்மையா இருக்கிறது இல்ல. ஒரு சில பொம்பளை பிள்ளைய உண்மையா இருப்பாங்க, ஆனா பல ஆம்பளை பயலுக உண்மையா இருக்கிறது இல்ல. கருமமெல்லாம் அந்த பாலா போன காதல்ல தாயா இருக்கு. இது அதிகமாகவும் ஆழமாகவும் போனாத்தான் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, கள்ள தொடர்புன்னு பிரிஞ்சு நம்ம பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழிச்சுக்கு இருக்காங்கய்யா. இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம நாடு எப்படி முன்னேறும்? பெண் பாவம் சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க, ஆண் பாவமும் சும்மா விடாது. ரெண்டு பேரும் தப்பு பண்ணா தப்பு தப்பு தானே, என்ன நான் சொல்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துலேயே உனக்கு ஒரு இடம் இருக்கு, பேசாம இங்க வந்துரு. நம்மளா சேர்ந்திருப்போம், 8 மணிக்கு அன்னதானம் இருக்குல்ல, இனிமேல் உனக்கு நிரந்தரமா இந்த இடம் தான். வந்துரு. Ha 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 ha